பல்லாவரம் வடக்கு பகுதி சார்பில் தமுகவின் 29ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 29ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான தாமரம் எம் யாகூப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் வடக்கு பகுதி தலைமையில் அப்துல் ஷெரீப் தலைமையில் பல்லாவரம் பகுதி செயலாளர் முகமது இக்பால் வரவேற்புறையில் பல்லாவரம் பகுதி பொருளாளர் நவித் பாட்ஷா முன்னிலையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமுமுக மாவட்ட செயலாளர் யு ஃபாரூக் அகமது கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி 29ஆம் ஆண்டு துவக்க விழாவினை கொண்டாடினார். உடன் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நுகர்வோர் அணி செயலாளர் முகமது நயினார், மாநில செயற்குழு உறுப்பினர் பம்மல் சவுகத் அலி, மாவட்ட விளையாட்டு அணி செயலாளர் பம்மல் ரஹமதுல்லாக், எம்டிஎஸ் சையத் ஆகியோரும் மற்றும் பல்லாவரம் பகுதி நிர்வாகிகள் நீமதுல்லா, ஜமாலுதீன் இம்ரான், காலி ஷா, லத்தீப், பல்லாவரம் 9ஆவது வார்டு தலைவர் சான் பாஷா, சபியுல்லா, இம்ரான், அப்துல் ரஹ்மான், அன்சாரி, பத்ருதீன், கரீம் மற்றும் பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீடியா ஏடி நியூஸ் செய்திகளுக்காக முஸ்தபா. அவங்க குடியரசு மோதல் முடியாதுங்கிற எது அதற்கு என்னால் யாரும்